அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியங்களில் அந்த திணை இலக்கியங்களில் ஒரு விஷயத்தை உணர்த்துவதை நேரடியாக உணர்த்தாமல் மறைமுகமாக உணர்த்தக்கூடிய இடங்களில் சில உத்திகளை இலக்கிய ஆசிரியர்கள் கையாண்டிருக்காங்க. அந்த உத்திகள் இரண்டு உத்திகள் குறிப்பாக சொல்லணும்னா, உள்ளுரை உவமம், இறைச்சி. இதில் உள்ளுரை உவமம் என்பது உவமத்தோடு ஒத்தது. உவமத்தையே சொல்லும் பொழுது தொல்காப்பியர் உள்ளுரை உவமம் ஏனை உவமம் என தள்ளாதாகும் திணை உணர்வகையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஏனை உவமம் என்பது உவமவியலில் பேசக்கூடிய விஷயங்கள், உள்ளுரை உவமம் என்பது ஒரு விஷயத்தை உள்ளுறுத்து உவமம் சொல்வது. அதாவது ஏனை உவமம்ன்றது வெளிப்படையான உவமமாக இருக்கும், அது நேரடியாக என்ன சொல்ல வருதோ அதுதான். ஆனால் உள்ளுரை உவமம் என்பது ஒன்றை மறைத்து சொல்வது. இந்த உள்ளுரை உவமம் பற்றி, இது உள்ளுரை உவமம், ஏனை உவமம் அப்படின்றது எல்லா பொருளுக்குமானது, ஆனால் உள்ளுரை உவமம் என்பது அகப்பொருளாக்கு உரியதாக இருக்கிறது. இதை தொல்காப்பியர் அகத்திணையியல், பொருளியல், உவமவியல் மூன்று இடங்கள்லையுமே வந்து சுட்டி போகிறத பார்க்க முடியுது. அந்த உள்ளுரை உவமம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உள்ளுரை உவமம், உள்ளுரை அப்படின்னா என்ன? உள் உரை. கூற வரக்கூடிய கருத்தை வெளிப்படையாக சொல்லாமல் அந்த வெளிப்படையாக ஒரு பொருள் தரும், ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது வேறு ஒரு பொருள் மறைந்து இருக்கும். அப்படி ஒரு பொருளை மறைத்து, வெளிப்படையான ஒரு கருத்துக்குள் மற்றொரு கருத்தை மறைத்து சொல்வது, அதுதான் வந்து உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உள்ளுரை உவமம் அப்படின்றது என்ன? உள்ளுரை உவமம் அது வந்து உள்ளுறுத்து, இதனோடு ஒத்து பொருள் முடிக என உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுரை உவமம். உள்ளுரை உவமம் என்பது வெளிப்படையாக பொருள் சொல்லாமல் உள்ளுறுத்து, ஒரு வெளிப்படையான ஒரு பொருளோடு ஒத்த ஒரு விஷயத்தை உள்ளே வந்து மறைத்து சொல்வது. அந்த மறைத்த பொருளை இதுதான் அப்படின்றத உணர்ந்து கொள்ளும் வகையில் சொல்வது, அதுதான் உள்ளுரை உவமம். சாரற்பலவின் சுளையோடு வீழ்படு பாறை நெடுஞ்சுனை வீழ்ந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலாது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது. இது அகநானூற்றின் இரண்டாவது பாடல். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க? சாரற்பலவின் சுளையோடு வீழ்படு பாறை நெடுஞ்சுனை வீழ்ந்த தேரல். அதாவது ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையில் மேலே ஒரு பலாமரம் இருக்கு, அந்த பலாமரத்திலிருந்து பழாச்சுளையோடு தேன் கலந்து அந்த பாறையில் பாறை வழியாக கீழே விழுது. அது வந்து ஒரு வேளை ஓரத்தில், அந்த மலையோட ஓரத்தில் இருக்கக்கூடிய மரமாக இருக்கலாம், அதுலேருந்து கீழே விழுகுது. அப்படி விழும் பொழுது அதை கீழே இருக்கக்கூடிய கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, அந்த குரங்கு வந்து சாப்பிட்டது அது அறியாமல் உண்டுட்டு, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி போய் முயற்சி பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் இல்லாமல் அங்கேயே அது படுத்துட்ருக்கு. அப்படியே அந்த மலையோட கீழேயே வந்து படுத்துட்டே இருக்குது. அது வந்து முயற்சி பண்ண மாட்டுது அந்த கடுவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு குரங்கு அது இப்படி இருக்குது அப்படின்றது தான். ஆனால் இங்கே மறைமுகமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலைவனை வந்து இதன் மூலமாக இடித்துரைக்கிறாங்க. தலைவன் வந்து ரொம்ப நாளாக களவு ஒழுக்கத்தில் இருக்கான், ஆமாம், தலைவியை திருமணம் செய்வது குறித்த ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கான். அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவனுக்கு நீ செய்வது தவறு அப்படின்றத இடித்து உரைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடியதாய் இந்த உள்ளுரை உவமமானது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது உள்ளுரை உவமம் என்பது வெளிப்படையாக ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கும், உள்ளே வந்து ஒரு விஷயத்தை உள்ளுறுத்து அமைத்து வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த உள்ளுரை உவமத்திற்கு நிலனாக அமையக்கூடிய, அதாவது அந்த உவமமாக அமையக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பொருட்கள். கருப்பொருட்கள் எல்லாமே அப்படி அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. உள்ளுரை தெய்வம் ஒழிந்ததை நிலன் எனக் கொள்ளும் என்ப குறி அறிந்தோரே. இந்த குறிப்பொருளை அறிந்தவர்கள் அது
கருப்பொருள்ல தெய்வத்தை நிலமாக கொள்ளாத, தெய்வம் ஒழிந்த பிற கருப்பொருட்களை நிலமாக கொள்ளும். கருப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியர் 8 வகை கருப்பொருட்கள் சொல்றாரு. அதே நம்பியக பொருள் வரும்பொழுது அவர் 10 வகை சொல்றாரு, மன்னிக்கணும் 14 வகை சொல்றாரு. இந்த மாதிரி கருப்பொருட்களோட எண்ணிக்கை மாறுபடுது. ஆனா அந்த கருப்பொருட்கள் அதுல வந்து தெய்வம் அப்படின்றது எல்லாரும் குறிக்கக்கூடியது. அந்த தெய்வம் வந்து கருப்பொருள்ல உள்ளுரை உவமாக வராது, பிற உள்ளுரை உவமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்க முடியுது. உள்ளுரை உவமத்துடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுரை உவமமானது உடனுரை உவமம் சுட்டு நகை சிறப்பு என கெடலரு மரபின் உள்ளுரை ஐந்தே. உள்ளுரை வகை வந்து 5 வகை. என்னென்ன? உடனுரை உவமம் சுட்டு நகை சிறப்பு. உடனுரை அப்படின்னா ஒரு விஷயத்தோடு உடனுறையக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது. அம்மன் ஆனதும் நும்மொடு நகையே, அன்னை கூறிய நல் புன்னையது சிறப்பே அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வருது இல்லையா, அதில் அவ சொல்லும் பொழுது அந்த புன்னையோட சிறப்பை வந்து சொல்றா. அதில் வந்து மறைமுகமாக அதற்குள் உறைந்து ஒரு பொருளை சொல்கிறாள். என்ன அப்படின்னா, நான் உன்னோடு இங்கே அந்த புன்னை மரத்துலேயோ வெளியவோ உன்னோட சந்திச்சு பேச மாட்டேன், நீ என்னை விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள் ஒரு அதனோடு உடன் உறையக்கூடிய ஒரு பொருளை இணைத்து சொல்வது, அதுதான் வந்து உடனுரை. உவமம் என்பது உவமித்து சொல்லக்கூடியது. பொய்கை பள்ளி புலவு நாறு நீர்நாய் வாழை நாள் இறை பெருவும் ஊற. அந்த ஒரு தலைவனுடைய ஊரை பற்றி சொல்கிறா. சொல்லும் பொழுது அவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நாய் எப்படியானதாக இருக்குது, ஒழுக்கமே இல்லாமல் போய் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய புலவை தின்று நாற்றம் எடுக்கக்கூடியதாய் அந்த நாய் இருக்குது. அந்த மாதிரி வந்து தலைவன் இருக்கான், அவன் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் அந்த நாயோட உவமைத்து சொல்லக்கூடியது. சுட்டு அப்படின்னு சொல்கிறது குறிப்பு, குறிப்பாய் பொருள் உணர்த்துவது. தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அஃது ஆண்டு அவள் செய்தது. இங்கு உடன்போக்கு தலைவி போகிறா அப்படின்றது, அதாவது தலைவனோடு சேர்ந்து தலைவி உடன்போக்கு போகிறாள் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பால் உணர்த்துவது. அடுத்தது நகை, மகிழ்ச்சி புன்னகை, அதை வந்து குறிக்கக்கூடியது. முகை மொக்குள் உள்ளது நாச்சம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று. என்ன இருக்கு அப்படின்றத சொல்ல, ஒரு பூவோட மொட்டுக்குள்ள வாசமானது இருக்கும். அதே மாதிரி தலைவியோட நகை அந்த சிரிப்புக்கு பின்னாடி உள்ள வந்து ஒன்று மறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பால் வந்து அந்த புன்னகையை வந்து இங்கு உள்ளுரை உவமமாக ஆக்குவது. அடுத்து சிறப்பு, ஒன்றுடைய சிறப்பை சொல்வது. ஒன்றுடைய சிறப்பை சொல்வதற்காக உள்ளுரை உவமத்தை கையாள்வது. மாதர் முகம் போல் ஒளிவிடவல்லையில் காதலை வாழி, காதலை வாழிமதி. அதாவது நிலவை வந்து பார்த்து நீ வந்து தலைவியோட முகத்தை விட ஒளிவிட வல்லவை வல்லவள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிலவை பார்த்து சொல்வது. அங்கு வந்து தலைவியை சிறப்பித்து சொல்வது. இப்படி 5 வகையாக உள்ளுரை உவமம் வரும் அப்படின்றத பார்க்குறோம். உள்ளுரை உவமத்தின் பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தமிழ் சிறப்பின் ஆகிய இன்பம் தன்மையின் வருதலும் வகுத்த பண்பே. அதாவது முடிவே இல்லாத இன்பத்தை மகிழ்ச்சியை மையமாக வைத்து வரக்கூடியது. இது தலைவி சார்ந்து வரக்கூடியது. ஆனால் தலைவன் சார்ந்தும் வருவதாய் சில இடங்களில் உள்ளுரை உவமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தலைவிக்குரியதாக தான் உள்ளுரை உவமம் பெரும்பாலும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து உள்ளுரையால் பெறப்படக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கும். உள்ளுரை உள்ளுறுத்து சொல்கிற ஒரு விஷயம் மூலமாக எதை வந்து உணர்த்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மங்கள மொழியும் அவையல் மொழியும் மாறியல் ஆண்மையில் சொல்லிய மொழியும் கூறிய மருங்கிற் கொள்ளும் என்ப. அதாவது மங்கள மொழி, அவையல் மொழி, அவையில் பேசக்கூடாத அவையடக்க மொழிகள், அதே மாதிரி மாறில் ஆண்மையில் சொல்லிய மொழி. தலைவனுடைய அந்த சிறப்பை, மாறுபாடே இல்லாத ஆண்மையை மிகுத்து சொல்வதற்கு, அதோட பெருமையை சொல்வதற்கு இந்த 3 அடிப்படையில் வந்து
உள்ளுரையால் கருத்து பெறக்கூடிய இடங்களாக இருக்கிறது. மங்களம் கருதி சொல்லக்கூடிய இடங்களில் அவையில் சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் தலைவனுடைய அந்த மாறுபாடு இல்லாத சிறந்த ஆண்மையை விளக்குவதற்கு, அவனுடைய திறனை விளக்குவதற்கு இந்த உள்ளுரை உவமம் வந்து பயன்படுத்தப்படுது. உள்ளுரை உவமம் மூலமாக அவை வந்து சொல்லப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது உள்ளுரைக்கு உரியவை அப்படின்னு பார்த்தோம்னா, சினம், பேதமை, நிம்பிரி, நல்குறவு, அணைநாள் வகையும் சிறப்பொடு வருமே, இந்த நான்கு வகையிலும் உள்ளுரை உவமம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சினன் அப்படின்னா கோபம், பேதமை அப்படின்றது அறியாமை, நமக்கு தெரியும் இல்லையா அறியாமை. அடுத்து நிம்பிரி என்பது பொறாமையை குறிக்கக்கூடியது. அடுத்து நல்குறவு, இந்த நான்கு இடங்களிலும் சிறப்பாக உள்ளுரை உவமம் வரும். இந்த நான்குமே வந்து தலைமக்களுக்கு ஆகா பண்பு அப்படின்றாங்க. அப்போ தலைமக்களுக்கு ஆகாத பண்போடு தலைமக்கள் இருக்கும் பொழுது அவற்றை சுட்டி சொல்வதற்காக இந்த உள்ளுரை உவமமானது பயன்படுத்தப்படுகிறது. சினம், தொடிய எமக்கு நீ யாரை அப்படின்னு சொல்லி கலித்தொகையில் கோபமாய் கேட்கக்கூடிய இடத்தில், நீ எனக்கு யார் அப்படின்னு சொல்லி கோபமாய் தலைவனுடைய அந்த ஒழுக்கம் வந்து தவறான ஒழுக்கம் ஒழுக்க வாழ்வு வாழும் பொழுது கோபமாய் கேட்பதற்கு அங்கு வந்து உள்ளுரை உவமம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி வேதமையிலும் பொறாமையிலும் அதே மாதிரி நல்குறவிலும் இந்த உள்ளுரை உவமம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் வந்து உள்ளுரை உவமம் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இப்போ உள்ளுரை உவமம் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்போம். அடுத்ததாக இறைச்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காணொலியில் இறைச்சி பற்றி விரிவாக பார்க்கலாம்.